அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சங்கு வலைக்கு இன்றைக்கி வந்திருந்தோம். சங்கு வலை பொதுவாக வந்து ஒரு இடத்துல விட மாட்டான், ஒவ்வொரு இடமா வந்து ஒரு நாட்டிக்கல், அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மாதிரி விடுவான். ஒரு இடத்துல நம்ம வலை பிடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு நேராக நம்ம போகும்போது தான் இந்த ஒரு பெரிய ஆமையை இன்றைக்கி பார்த்தோம் நம்ம. அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தான் பக்கத்துலேயே ரொம்ப மிகப்பெரிய ஆமை ஒன்று இறந்து போய் மேலே மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட நாங்கள் வந்து அப்படியே நம்ம படகை வந்து பக்கத்தில் கொண்டு போனால் ரொம்ப பெரிய ஆமையாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு ஆமை, ஆனால் இருந்தாலுமே வந்து இத்த பெரிய ஆமை வந்து இப்படி இறந்து போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்து இதுக்கு முன்னே இந்த மாதிரி ஆமைகள் ஏதாவது மேலே மிதந்து கிடந்தாக்கி நம்ம காப்பாற்றிலாம் விட்ருக்கோம். காப்பாற்றி விட்டு அதை கூட நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம் ஏற்கனவே. ஒரு ஆமை வந்து ஒரு பெரிய கயிறில் மாட்டி அதோட அதை வந்து நம்ம திரும்பவும் எடுத்து கடலில் நல்லபடியாக அதை விட்டோம். ஆனால் இந்த ஆமை வந்துக்கிட்டு எப்படி இறந்துச்சுன்னு சொல்கிறதே தெரியலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ரொம்ப நாள் மேலே கடல் மேலேயே மிதந்துருக்கு. கடலோட மேற்பரப்பில் அதோடைய ஓடுகள்லாம் வெடித்து போய் இருந்துச்சு. ஆமையுமே வந்து ரொம்ப நாள் மிதந்த ஒரு ஆமை மாதிரி இருந்துச்சு. ஆமைகள் வந்து பொதுவாக 400 வருஷத்துக்கு மேலே வாழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆமை வந்துக்கிட்டு இப்படி இறந்து போகும்போது இதோடைய இனங்களுமே வந்து ரொம்ப குறைஞ்சி போகும். ஆனால் இது எவ்வளவோ ஆமைகளை உருவாக்கும். இந்த பெரிய ஆமையாக இருக்கிறனால இந்த மாதிரி இறந்து இது மிதந்து போகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக தெரிஞ்சு பக்கத்தில் போய் நாங்கள் பார்த்தோம். இருந்து இதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு இறந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் போய் பார்த்தோம். என்னென்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆமையோட மேலே உள்ள ஓடு மட்டும் உடஞ்சி சுத்தமாக நொறுங்கிருந்துச்சு. அதோட நாங்கள் இன்னும் மறுபடியுமே பக்கத்தில் போய் பார்த்தோம். அது என்னென்னு நம்மளால் ஓரளவுக்கு கண்டே பிடிக்க முடியல, அந்தளவுக்கு தான் அது இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்றும் போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரிக்காக இது இறந்து போகும்போது ரொம்பவே உண்மையிலேயே ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ரொம்ப வருத்தமாக தெரிஞ்சு என்ன பண்ணுறது. ஆனால் நம்ம முடிஞ்சவரை இந்த மாதிரி வர்ற உயிரினங்களை நம்ம மேலே ஏதாவது மிதந்து வந்தாக்கி கண்டிப்பாக அதை காப்பாற்றி தான் விடுவோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு உயிரினம். இதுக்கு முன்னே நம்ம அந்த காப்பாற்றின ஆமையுமே வந்து நம்ம வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது பக்கத்தில் கூடி போச்சு. பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு அது வந்து உள்ளக்க கடலுக்குள்ளே போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டது. அதோடு தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருந்த வலையை கூட அப்படியே விட்டுட்டு நம்ம போய் அந்த ஆமையை வந்து மறுபடியும் காப்பாற்றி விட்டோம். ஆனால் இது வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிட்டு ரொம்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நோக்கி நம்ம போகும்போது தான் அதிகபட்சம் வந்து நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி பிரைட்டன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இந்த ஆமை வந்து இறந்து போனதுனால அதிலேருந்து ஒரு விதமான வாடை வந்துச்சு. அதோடு தான் நான் அது பக்கத்திலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு முன்னே நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய மீன் ஏதாவது மிதந்து பார்த்துருக்கோம்னா வந்து ஒரே ஒரு தடவை ரொம்ப பெரிய ஒரு மீன் பார்த்தோம். அது என்ன மீனுமே நமக்கு தெரியல. அந்தளவுக்கு அந்த மீனுடைய தோற்றம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பெரிய மீன் ஒன்று ஆழ்கடல் பகுதியில் மிதந்து போச்சு. இந்த ஆமை மிதந்து போன இடத்துலையும் இப்போ இதில் எத்தனை அடி ஆழம் இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஆழம் இருக்கும். அந்தளவுக்கு உள்ள ஆழமான பகுதியில் தான் இதுவும் மிதந்து போச்சு. அதோட நாங்கள் வந்து அப்படியே எங்களுக்கு இன்னொரு பகுதியில் வலை வந்து சங்கு வலை வந்து பிடிக்க வேண்டியிருந்தனால அப்படியே நாங்கள் வந்து வேறு பக்கம் அப்படியே போயிட்டோம். இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை பக்கத்தில் போய் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இதில் பதிவு பண்ணியிருக்கேன். பாருங்கள் என்ன காரணத்தினால இது இறந்துச்சுன்னு நம்மளுக்கே தெரியலை. ஆனால் ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான் இது. கடலில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து சந்திப்போம் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சந்தித்த இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம்.